வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான விலங்குகளோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்க இந்த வீடியோல பாக்குற இவரும் அவரோட டாகும் சோஃபா மேல உட்கார்ந்து இருக்காங்க. விளையாட்டா இவரு செல்ல பிராணிய ஒரு தட்டு தட்டுறாரு. ஆனா இந்த அளவுக்கு எதிர்ப்பு கிளம்பும்னு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. விளையாட்டு வினையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. மெதுமெதுவா தொடங்கின விளையாட்டு கடைசியில பயங்கர சண்டையா மாறிடுச்சு. கொஞ்ச நேரத்துல இந்த நாய் ஒரு கை பாத்திரலாம் அப்படின்னு காலாலே எட்டி உதைக்க ஆரம்பிச்சிருக்கு. புத்து சண்டைக்கு ரெடியா நிக்குது. இதுக்கு மேல இதுகிட்ட வம்பு பண்ணுனா அவ்வளவுதான் அப்படின்னு ஓரமா ஒதுங்கிக்கிட்டாரு. இங்க இந்த வீடியோல பாக்குற நாய் டிவில அழகா லயன் கிங் படம் பாத்துட்டு இருக்கு. அங்க இருக்க ஹைனா அப்படியே ஓடி வரவும் நம்மளதான் துரத்துது அப்படின்னு நினைச்சு வீட்டுல இருந்தே ஓட ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு மும்முரமா படம் பாத்துருக்கோம்? நிஜமாவே ஒரு கழுத புலி இதை துரத்துறதா நினைச்சு ஓட ஆரம்பிச்சிருக்கு. இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த செல்ல பிராணிகள் எல்லாம் அனிமல் சேனல் பார்க்க ஆரம்பிச்சிருக்கு போல. எவ்வளவு கவனமா பாக்குது. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பாக்குற பெரிய நாய்க்கு ரொம்பதான் வில்லத்தனம். இந்த குட்டிடாக இந்த ஓனர் செல்லமா அடிக்கிறாரு. அது கையால அடிக்காதீங்க அப்படின்னு தடுத்துட்டு பக்கத்துல போய் ஒரு கம்பு தூக்கி கொண்டு குடுக்குது. கம்பால அடிக்க சொல்லுது. எவ்வளவு வில்லத்தனம் பாருங்க. குட்டி நாய்கிட்ட அன்பா இருக்குன்னு பார்த்தா அடிக்க சொல்லி கம்பெல்லாம் எடுத்து கொடுக்குது. இங்க இந்த வீட்டுல இருக்கிற குட்டி பூனை கிடைச்ச ஒரு பொம்மையை நல்லா புடிச்சு நறுக்குன்னு கடிச்சிட்டு இருக்கு. இவ்வளவு கடிச்சதுக்கு அப்புறமும் அதுக்கு இன்னும் திருப்தி ஆகல. கடிச்சு ஒரு வழி ஆக்குவேன் அப்படின்னு வெறித்தனமா கடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பொம்மை மேல இதுக்கு என்ன கோபமோ தெரியல. இங்க இந்த வீடியோல ரெண்டு டாக் சண்டை போட்டுட்டே இருக்கு. இதை பார்த்த மூணாவது டாக் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஏணி மேல ஏற ஆரம்பிச்சிருக்கு. வீட்டுல இருக்கிறவங்க யாரோ குடுகுடுன்னு ஏணில ஏறத பாத்து வச்சிருக்கு. அவசரத்துக்கு மேல ஏறி தப்பிச்சிடலாம்னு நினைக்குது. ஆனா படி கொஞ்சம் உயரமா இருக்கிறதுனால வழிக்கு கீழே விழுந்திருக்கு. ஏணில ஏறி மாடிக்கு போய் சண்டையை வேடிக்கை பார்க்கலாம்னு நினைச்சிருக்கோம். கடைசியில இந்த தேவையில்லாத சண்டையில அதுவும் மாட்ட வேண்டியதாயிடுச்சு. இங்க இந்த வீட்டுல இருக்கிற டாக் கழுத்துக்கு சங்கிலி போடுறதுக்கு விடுறதே இல்லையா. அதனால இப்படி ஒரு ஐடியா பண்ணிருக்கிறாங்க. வேறொரு ரூம்ல நின்றுட்டு பேர் சொல்லி கூப்பிடவும் வேகமா ஓடி வந்திருக்கு. வந்த வேகத்துல கழுத்துல வளையத்தை மாட்டி விட்டுட்டாங்க. வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடுச்சு. கயிறு கட்ட போறாங்கன்னு தெரிஞ்சா இது வந்திருக்கவே செய்யாது. அடுத்ததான் இங்க இவர் ஏணில ஏறுறத பார்த்து இந்த பூனையும் குடுகுடுன்னு மேல ஏறிடுச்சு. பூனைக்கு மேல ஏறுறதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். ஆனா கீழே இறங்குறது மட்டும் அதுக்கு ரொம்ப பயம். தெரியாம மேல ஏறிட்டோம், இப்படியே இவரு கூடவே கீழே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு அவரோட காலை இறுக்கமா பிடிச்சிருக்கு. அவரை விட்டா கூட இது விடாது போல விடாப்பிடியா பிடிச்சு வச்சிருக்கு. அடுத்ததான் இங்க இந்த வீட்டுல கவர் தொங்க போட்டிருந்தா இந்த ரெண்டு பூனைகளும் அந்த கவருக்குள்ள ஏறி உட்கார்ந்துருக்கு. வெயிட் தாங்காம இந்த கவர் கிழிஞ்சதும் ஒரு பூனை தொப்புன்னு கீழே விழுது. இது மட்டும் எப்படியாவது நம்ம மட்டும் தொங்கிக்கலாம் அப்படின்னு ஊஞ்சல் மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு. இங்க இந்த வீடியோல ரொம்ப வித்தியாசமா சேவல குழந்தை மாதிரி டவல்ல போத்தி வச்சிருக்கிறதான் பாக்குறோம். சேவலுக்கு உடம்பு சரியில்லையோ என்னவோ, ரொம்ப பாசக்கார லேடி தான் இவ்வளவு கவனமா பாத்துக்கிறாங்க. இங்க இந்த வீடியோல இவ்வளவு பெரிய குதிரைய ஒரு குட்டி பையன் கூட்டிட்டு போறத பாக்குறோம். அந்த குதிரையும் அந்த பையன் சொல்றபடியே கொட்டகைக்குள்ள நுழைஞ்சு போகுது. குட்டி பையன் ரொம்ப தைரியசாலிதான். அடுத்ததான் இங்க இந்த வீடியோல குத்துச்சண்டைக்கு ரெடியா நிக்கிற ஒரு கங்காருவ பாக்குறோம். கங்காருவோட வால் நீளமா இருக்கிறதுனால அதுக்கு மூணு கால் இருக்கிற மாதிரி, வால் தரைய தொட்டு இருக்கிறதுனால ரெண்டு காலால அதால ரொம்ப ஈஸியா நிக்க முடியுமா. இப்படி ஒரு கங்காருவ பார்த்ததுக்கு அப்புறம் யாராவது பக்கத்துல போவாங்களா? உதைக்கிறதுலயும் குத்துறதுலயும் கங்காரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான். இங்க இந்த வீடியோல வீட்டுல சின்னதா ஒரு முள்ளலி வாங்கிட்டு வந்திருக்காங்க. நகர்ந்து போற இந்த முள்ளலிய பார்த்ததும் அந்த வீட்டுல இருக்கிற பூனை அது மேல போய் ஏறி உட்கார்ந்துருக்கு. அவ்வளவுதான், பூனை உடனே ஓடி வந்துடுச்சு. மொத்த முள்ளும் பூனையோட உடம்புல குத்தி விட்டுருக்கு. முதுகு மேலே முள்ள வச்சுட்டு முள்ளலி ஜம்முன்னு படுத்திருக்கு. இங்க இந்த வீடியோல புலி அதோட குடும்பத்தோட சேர்ந்து தண்ணி குடிக்கிறத தான் பாக்குறோம். ஒரே நேரத்துல நாலு புலிகள் பாக்குறதுக்கே அட்டகாசமா இருக்குல்ல. இங்க இந்த வீடியோல பூனை குட்டி கூண்டுக்குள்ள இருக்கிற பிரம்மாண்டமான புலிய பாக்குது. புலி பூனைய பாக்குறதுக்கு பக்கத்துல வரவும் பூனை தான் புலிய பயங்காட்டி இருக்கு. புலியோட முகமே எவ்வளவு பெருசா இருக்குது. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல யானைய பார்த்தா கொஞ்சம் ஒதுங்கிதான் இருக்கணும். இங்க நடந்து போற புலி யானை வரது தெரிஞ்சுகிட்டதும் அப்படியே பதுங்கிக்கிச்சு. பள்ளத்துக்குள்ள சத்தமே இல்லாம பதுங்கி படுத்திருக்கு பாருங்க. யானை புலி வந்ததும் தெரியல போறதும் தெரியல, அது பாட்டுக்கு நடந்து போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியா கேமராவில பதிவான விலங்குகளோட இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.